தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இன்று நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் முதல் சம்பவமே என்ன அப்படின்னா எதார்த்தமா வந்து பேஸ்புக்கை வந்து பாத்துக்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து ஒரு மீம்ஸ் அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா மேட்டூரில் பறக்கும் தட்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏன்னா பார்த்த உடனே கொஞ்சம் ஷாக்கு என்னடா அது மேட்டூர்ல பறக்கும் தட்டா உண்மையிலே மேட்டூர்ல எங்கேயாவது ஏலியன் எல்லாம் வந்துட்டாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இது வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் எல்லாம் போயிட்டு பேச சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் மேட்டூர் பறக்கும் தட்டு அப்படின்லாம் போட்டு நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆரம்பிச்சுட்டோம் தான் தெரியுது அந்த பறக்கும் தட்டை விட்டவரே நம்ம தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் ஸோ அவர் விட்டு அந்த தட்டு இருக்கு இல்லையா சொல்லும் போதே உங்களுக்கு கொஞ்சம் சிரிப்பு வர ஆரம்பிச்சிருக்கோம் நான் பறக்கும் தட்டுன்னு சொன்ன உடனே நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க மேட்டூரில் வந்து காவிரி நீர் வரும்பொழுது மலர் தூவி வரவேற்கிறது திறந்து விடுறாங்க விவசாயத்துக்கு திறந்து விடுறாங்க இல்லையா அந்த தண்ணியை வந்து மலர் தூவி வரவேற்கிறது வந்து எல்லாரும் எல்லா முதலமைச்சரும் செய்கிற ஒரு வழக்கமான விஷயம் அதிமுக ஆட்சியிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் செஞ்சார் எந்த முதல்வர் இருந்தாலும் அதை செய்வாங்க ஸோ அதே தான் வந்து இன்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர்ல திமுகவின் ஒரு வருட சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஒன்னும் நடந்தது இதுல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த நீருக்கு மலர் தூவுனாங்க இல்லையா அந்த நீருக்கு மலர் தூவும் பொழுது ஒரு தட்டில் வந்து பூ இருக்கு அதை எடுத்து முதலமைச்சர் அவர்கள் கிட்ட அவர் என்ன பண்ணியிருக்காரு பொதுவாக வந்து தட்டு எடுத்து கொடுத்தா என்ன பண்ணுவோம் அதுல இருக்க பூ எடுத்து போடுவோம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு தட்டோட தூக்கி போட்டாரு அவர் என்ன மைண்ட் செட்ல இருந்தாருன்னு தெரியல டக்குன்னு தட்டோட தூக்கி போட்டாரு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க என்னடா அது இப்படி பண்ணிட்டாருன்னு இதை தான் வந்து இன்னைக்கு பயங்கரமா வச்சு களைச்சிட்டு இருக்காங்க எந்த பீம்ஸ் எடுத்தாலும் மேட்டூரில் பறக்கும் தட்டு நாசா விஞ்ஞானிகள் அதிர்ச்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது நான் உண்மையிலே ஏதோ பறக்கும் தட்டு தான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் கூகுளே போய் சர்ச் பண்ணேன் சர்ச் பண்ணும்போது தான் மேட்டூர்னு போட்ட உடனே இது தாங்க வந்தது ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தட்டை தூக்கி போட்ட சம்பவம் தான் வந்துச்சு இந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து இருக்கு இருந்தாலும் இன்னைக்கு வந்து இந்த சம்பவம் வந்து உண்மையிலேயே மறக்கவும் முடியாது அதே நேரத்தில் என்ன சொல்றதுன்னா பயங்கரமா வந்து வச்சு கலாய்ச்சிட்டு இருக்காங்க அதை தான் வந்து சொல்லணும் தான் மெயினா இத வந்து நான் சொன்னது சரி இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம் மேட்டூரில் வந்து அதாவது சாரி சேலத்துல வந்து ஆத்தூர்ல சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஒருவருட சாதனை திமுகவோட விட ஒருவர சாதனை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க அதுல வந்து நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா திமுகவை இந்து விரோத கட்சி அப்படின்னு சொல்றாங்க இந்துக்களுக்கு எதிரான கட்சின்னு சொல்றாங்க இது வந்து தவறு திமுக வந்து இந்துக்களுக்கு எதிரான கட்சி கிடையாது நாங்கள் வந்து ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் அல்ல அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இந்த பேச்சை கேட்ட உடனேயே நமக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு பாஜக வெற்றியடைந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் அதுதான் உண்மை இன்னைக்கு அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த பேச்சு எல்லாமே ஸ்டாலின் அவர்களுடைய இந்த பேச்சு எல்லாமே பாஜகவின் வெற்றியை தான் காட்டுகிறது பாஜக ஜெயிக்குது நல்லா தெரிஞ்சு போச்சு வந்து அடிபணிந்து போறாங்களா அது வந்து கிடையாது பாஜகவோட வளர்ச்சி வந்து முதல் காரணம் இரண்டாவது இந்துக்களினுடைய வாக்கு வங்கி மக்களிடையே பாஜகவுக்கு பெருகும் ஆதரவு எல்லாத்தையுமே திமுக வந்து கணக்கு போட்டு பார்த்துட்டு தான் என்னைக்குமே இல்லாத அளவுக்கு இந்த ஐம்பது ஆண்டு கால வரலாற்றுல திமுக வரலாற்றுல இல்லாத அளவு அளவிற்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேச ஆரம்பிச்சிருக்காரு ஆன்மீகத்துக்கு எதிரான கட்சி திமுக அல்ல நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி அல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடியே இதெல்லாம் பேசினார் இப்போ எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து பேச மாட்டார்னு நினைச்சா இப்பவும் வந்து அதெல்லாம் பேசுறாரு அப்போ என்ன விஷயம் அப்படின்னா திமுக அவங்க சார்பாக உளவுத்துறை ஆட்கள் மூலமாக தமிழகம் முழுவதும் ஒரு சர்வே எல்லாம் எடுத்துருக்கிறாங்க ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா பாஜக நன்கு வளர்ந்து இருக்கிறது பாஜகவை தடுத்து நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திமுகவில் சொல்லியிருக்கிறாங்க இதன் காரணமாகத்தான் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாங்க இந்துக்களுக்கு எதிரான கட்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு என்னதான் வந்து இவங்க பேசினாலும் இவங்களுடைய செயல்பாடுகள் திமுகவினுடைய செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கு எத்தனை கோவில்களை இடிச்சிருக்காங்க ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அதற்கு எந்த ஒரு பதிலும் வந்து திமுக சார்பாக கொடுக்கப்படலை இவங்க வந்து சர்ச் மேலேயோ இல்லை மசூதி மேலேயோ எதுலையுமே கை வைக்க மாட்டாங்க நம்ம கோவில் தான் கை வைப்பாங்க சரி விடுங்க இது நம்ம நிறைய தடவை பேசி பேசி பழக்கப்பட்ட விஷயம் தான் இப்போ அந்த பொதுக்கூட்டத்துல வந்து ஒரு வருட சாதனை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வருஷமா இவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னோ அது எல்லாத்தையும் சொன்னாங்க ஆனா அது எல்லாமே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டம் அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு தெரியல மக்களுக்கு தெரிய விடாம பாத்துக்கிறாங்க அதுதான் இங்க இருக்கக்கூடிய மீடியாக்களின் வேலை அதே நேரத்துல திமுகவும் அதுல ரொம்ப கவனமா இருக்காங்க நம்ம வந்து என்னதான் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்டோட திட்டத்தை எடுத்து நம்ம வந்து இங்க நம்மளுடைய திட்டம்னு சொல்லி தமிழக மக்களை ஏமாத்தினாலும் அந்த விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக வந்து ரொம்பவே கவனமா இருக்காங்க அதற்காக ஒரு பெரிய டீமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்குங்க மத்திய அரசாங்கத்துல என்ன திட்டம் நல்லா வருது அதை எப்படி தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணலாம் அதுக்கு தமிழ்ல எப்படி பேர் வைக்கலாம் தமிழ்ல எப்படி பேர் வச்சு எப்படி விளம்பரப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஒரு பெரிய டீம் இயங்கிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் இப்ப அந்த சேலத்துல நடந்த இந்த பொதுக்கூட்டத்துல ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்துக்கு தான் அவர் விளம்பரப்படுத்தியிருக்காரு என்ன நாங்கள் செஞ்சோம் திமுக செஞ்சது அப்படிங்கிற மாதிரி விளம்பரப்படுத்தியிருக்காரு ஸோ இந்த உண்மையெல்லாம் வந்து இப்போ தமிழக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய செய்தி சேனல்களை பார்க்குறாங்க நேஷனல் மீடியாவெல்லாம் பார்க்குறாங்க இன்டர்நேஷனல் மீடியா பார்க்குறாங்க இந்த மாதிரி வெளி உலக தொடர்பு அதிகமாக இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள்கிட்ட இருக்கிறதுனால திமுகவினுடைய பித்தலாட்டம் என்பது வரும் காலங்களில் நிச்சயமாக செல்லுபடி ஆகாது வயசானவங்க வேணா நம்புவாங்க சரிங்களா ஒரு நாற்பது வயசுக்கு மேல நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல படிக்காத மக்கள் இருக்காங்க இல்லையா அதாவது விவரம் தெரியாத அறியாத மக்கள் அவங்க வேணா இந்த மாதிரியான பொய்களை நம்புவாங்க இளைஞர்கள் நிச்சயமாக நம்ப மாட்டாங்க கடந்த தேர்தல் இருக்கு இல்லையா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவிற்கு வெறும் முப்பத்தி ஏழு சதவீத வாக்குகள் தான் தமிழ்நாட்டில் விழுந்திருக்கு மீதி இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகளும் திமுகவிற்கு எதிரான வாக்குகள் வேற வேற கட்சிக்கு போயிருக்கு அவ்வளோதான் நாம் தமிழருக்கு தனியாக போயிருக்கு அதிமுகவுக்கு தனியாக போயிருக்கு பாஜகவுக்கு தனியாக போயிருக்கு பாமகவுக்கு தனியாக போயிருக்கு இன்னும் பல கட்சிகளுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு போயிருக்கு வெறும் முப்பத்தி ஏழு சதவீதம் நூற்றுக்கு முப்பத்தி ஏழு பேர் தான் தமிழ்நாட்டில் திமுக ஆதரவாளர்கள் மீதி இருக்கக்கூடிய அறுபத்தி மூன்று பேருமே திமுக எதிர்ப்பாளர்கள் தான் ஆக மொத்தம் தமிழக மக்கள் திமுகவை எதிர்க்கிறார்கள் அப்படி இருந்தும் இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா நம்ம எப்போதும் சொல்ற ஃபார்முலாதான் அந்த தொகுதியில கிறிஸ்டின் ஓட்டு முஸ்லீம் ஓட்டு தலித் ஓட்டு அதை வந்து பெருக்கணும் அதுதான் இவங்களுடைய வேலை ஒரு ஒரு தொகுதியிலையும் முஸ்லீம் ஓட்டு கிறிஸ்டின் ஓட்டு தலித் ஓட்டு இதை வந்து மெயினா வாங்கிடணும் மற்ற சமூக வாக்குகள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமா கணிசமாக வந்துடும் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறதுனால தான் திமுக வெற்றி அடைகிறாங்க மத்தபடி ஒட்டுமொத்தமா தமிழக மக்களோட ஆதரவு திமுக இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாதுங்க சரி இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துருவோம் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா காங்கிரஸ் பற்றி நம்ம ஜோதிமணி அக்கா வந்து இன்னைக்கு கொஞ்சம் தைரியமாகவே பேச ஆரம்பிச்சிருக்காங்க சீமான் அவர்களை பயங்கரமா திட்டியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சீமான் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி சீமான் வந்து ஒரு கற்பழிப்பு குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பற்றி பத்தி பயங்கரமா ஜோதிமணியாக்கா பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா அது எப்பவும் இல்லாம திடீர்னு ஜோதிமணி அக்காலாம் அறிக்கை விட ஆரம்பிச்சிட்டாங்களே அதுவும் சீமான எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோவில் ஒரு லிங்க் ஒன்று கொடுத்திருப்போம் லீடு கொடுத்திருப்போம் என்ன அப்படின்னா தமிழக காங்கிரஸ் தலைவராக ஒரு பெண் நியமனம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது டெல்லி காங்கிரஸ் தலைமையில் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு வந்து ரெண்டு பேர் பேரை வந்து நாம சொல்லியிருந்தோம் ஒன்று ஜோதிமணி அக்கா இன்னொன்று விஜயதாரணி இவங்க ரெண்டு பேர் பேரும் வந்து அடிபடுது அதனால இவங்க ரெண்டு பேர்ல யார் வேணாலும் அடுத்த தமிழக காங்கிரஸ் தலைவராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் எப்படியாவது நம்ம வந்து காங்கிரஸ் தலைவராக ஆயிடணும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஜோதிமணி அக்கா இப்ப அறிக்கையெல்லாம் விட ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் பாருங்க இனிமே தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் நம்ம ஜோதிமணி அக்கா வந்து இன்னும் அதிகமாக அறிக்கையெல்லாம் விடுவாங்க இப்ப சி சீமான பற்றி வெளிப்படையாவே பேசிட்டாங்க சீமான் வந்து பாலியல் குற்றவாளி இவரமான இவர மாதிரி நாட்கள் எல்லாம் விட்டு வைக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்னும் பயங்கரமா என்னென்னலாம் பேசணுமோ எப்படி ஏன்னா அதாவது சீமான் மேல பல ஆண்டுகளாக அவங்க மனசுக்குள்ளே வச்சிருந்த அந்த கோவத்தை எல்லாம் இப்ப அப்படியே வெளிக்காட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் எப்படியாவது நம்ம தமிழக காங்கிரஸ் தலைவராக வந்துடணும் அப்படிங்கிறது தான் இருந்தாலும் வந்து ஆசை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் தானே இப்போ சீமான் அவர்களை இவங்க கடுமையா விமர்சனம் பண்ணிட்டாங்க இதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் பேரறிவாளன் விடுதலை அதுல வந்து இவங்களுக்கு கோவம் இருக்கலாம் பேரறிவாளனை எப்படி இவங்க ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கோபமும் இருக்கலாம் சரி இது ஒரு பக்கம் ஜோதிமணி அக்கா ஒரு பக்கம் வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருக்க இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேஎஸ் அழகிரி இப்ப வந்து ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காரு என்ன அப்படின்னா பேரறிவாளன் ரிலீஸ் எல்லாம் ஓகே தாங்க பேரறிவாளன் ரிலீஸுக்கு வந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் காங்கிரஸ் சார்பாக நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் ஆனா திமுக கூட்டணி தொடரும் அப்படிங்கறத இந்த முறை வந்து அழுத்தம் திருத்தமாக கே அழகிரி சொல்லியிருக்காரு ஆனா திமுக காரங்களா என்ன பேசுகிறாங்க அப்படின்னா காங்கிரஸை கழட்டி விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி திமுக காரங்க பேசுகிறாங்க திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் ஒருவருடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா சுப்புலட்சுமி ஜெகதீசன் சொல்லிட்டு ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்காங்க அவருடைய கணவர் வந்து சமீபத்துல அவருடைய சமூக வலைதள பக்கத்துல வந்து ஒன்னு போட்டிருந்தாரு என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா திமுகவை விட வேண்டிய நேரம் இது காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பா சிதம்பரம் கார்த்தி சிதம்பரம் கே எஸ் அழகிரி இ வி இளங்கோவன் எல்லாருமே வந்து டம்மி பீஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு இவங்க பேசுறது எதையுமே வந்து திமுக மதிக்க வேண்டாம் திமுக பொறுத்தவரைக்கும் திமுகவுக்கு காங்கிரஸ் வந்து தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி தான் வந்து திமுக காரங்களும் பேசுறாங்க குறிப்பாக சுப்புலட்சுமி ஜெகதீஷ் இருக்காங்க இல்லையா முன்னாள் அமைச்சர் திமுக அமைச்சர் அவங்களுடைய கணவர் வந்து திமுக அதாவது காங்கிரஸை வந்து திமுக விட வேண்டிய நேரம் இது இனிமே நமக்கு வந்து காங்கிரஸ் தேவைப்படாது அப்படிங்கிற மாதிரி கடுமையாக விமர்சனமும் பண்ணிருந்தாரு ஆக மொத்தம் திமுக காரங்கலாம் காங்கிரஸை கழட்டி விடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஆனா காங்கிரஸோ தமிழ்நாட்டில நாம ஜெயிக்கணும் அப்படின்னா திமுகவோட ஆதரவு வேணும் அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால கே எஸ் அழகிரி இப்போ இன்னைக்கு வந்து அந்த அறிக்கையை விட்டுருக்காரு எங்களுக்கு வந்து திமுக கூட்டணி முக்கியம் திமுக கூட்டணியும் அதாவது திமுகவும் காங்கிரஸும் அந்த கூட்டணி வந்து எக்காலமும் உடையாது தொடர்ந்து நாங்க கூட்டணியில நீடிப்போம் பேரறிவாளன் விடுதலைக்கும் திமுக கூட்டணிக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி கேஎஸ் அழகிரி அவர்கள் வெளிப்படையான வெளிப்படையாகவே பேசியிருந்தாரு ஆக மொத்தம் இன்னைக்கு நடந்து இத்தனை சம்பவங்களும் பார்க்கும் பாருங்க எவ்வளவு விஷயம் நடந்துருக்கு சோ இன்று நடந்த பல சம்பவங்களையும் இந்த பதிவுல பாத்திருக்கோம் இருந்தாலும் எனக்கு பிடிச்சது மேட்டூர் சம்பவம் தான் மேட்டூர் பறக்கும் தட்டு தான் சோ இந்த சம்பவங்கள்ல எது உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம் இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்